ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நயாஸ் ட்வின்ஸ் ஹோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சமாவது பாராட்ட கற்றுக்கோங்க அப்படிங்கிற பற்றி தான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை பண்ணுறதே கிடையாது. அவங்க நம்மளுக்காண்டி தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும், பட் அதை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஏதாவது அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துக்கு என்கரேஜ், அதாவது ஒரு பாராட்டு, நல்லா இருக்கே இது, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் நடக்கிற மேஜிக்கை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி லேடிஸ் வந்து எதிர்பார்க்குறது, நம்ம பண்ண ஒரு வேலைக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சா நல்லாயிருக்குமே, அதாவது இது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்க பண்ணுற வேலைலாம் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்காகவே தெரியாது. நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம், நம்ம ஹஸ்பண்ட் தானே பண்ணுறோம் அப்படின்னு எடுத்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அதை யோசிக்காமல் டக்குன்னு பண்ணுவாங்க. அதே இது நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது கிடைக்காம போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் டெய்லி ஒரு தடவையாவது நீங்கள் பாராட்ட கற்றுக்கோங்க. ஏதாவது அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துக்காவது ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இந்த டாபிக் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேலைக்கு போகிறவர், அண்ட் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க அந்த அம்மா. இவர் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார்னா, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, இந்த வேலை கூட உனக்கு பண்ணுறதுக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் சும்மா தானே இருக்க வீட்டில் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தோன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே உடனே உட்காந்து யோசிச்சிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் இவர்கிட்ட சொன்னாலும் இவர் வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ சும்மா தானே இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஒரு நாள் என்ன பண்ணணும், சும்மா இருந்தால் அதனால் எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இதனால் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, காலையில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே இருந்துச்சு, ஈவினிங் வரையும் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. இவர் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தப்போ பார்த்தா காலையில் விட்டுட்டு போன கார் கதவு அப்படியே திறந்துருந்துருக்கு, குழந்தைங்கள்லாம் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு அப்படியே உட்காந்து லாண்டிட்டு இருந்திருக்காங்க. வீடே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அன்இசியாக இருந்திருக்கு, அவ்வளோ திங்ஸ்லாம் அங்கங்கே கிடக்குது. கிச்சன் அப்போ கிச்சனுக்குள்ளே இருக்காங்களான்னு போய் கிச்சனுக்குள்ளே பார்க்க போனால், கிச்சனில் காலையில் சாப்பிட்ட பிளேட்ஸு அண்ட் காலையில் சமைச்ச தட்டு எல்லாமே அப்படியே அங்கங்கே கிடக்குதான். என்னதான் ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு பெட்ரூம்குள்ளே போய் பார்த்துருக்காரு. பெட்ரூம்லையும் அங்கங்கே போட்ட டவல் போட்ட இடத்துல கிடக்குதான், அப்புறம் வாஷிங் மிஷினில் போட்ட துணி அப்படி இருக்குது, எதுவுமே பண்ணலை அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவர் போய் பார்த்துருக்காரு மாடியில். இவங்க ரூமில் போய் உட்காந்துட்டு ஹாயாக புக் படிச்சுட்டு இருந்திருக்காங்க, கால் மேலே கால் போட்டு இந்த அம்மா நாவல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர், ஏ உனக்கு என்ன தான் ஆச்சு, வீடு ஏன் இப்படி இருக்குது, அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, நான் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் நீங்கள் டெய்லி வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நான் சும்மா இருந்தால் அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு, நான் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் ஒரு நாள் சும்மா இருந்தேன், எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு நான் என்னென்னலாம் டெய்லி பண்ணிகிட்டு இருந்தேன்னு அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு அப்படியே ரொம்ப ஷை ஆயிடுச்சான். ஐயோ, நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் இவ்வளோ நாள் சும்மா தானே இருக்கேன் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம், இவங்க வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்காங்க, நம்ம சும்மா இருக்காங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்களும் எவ்வளோ இது பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நிம்மதியாக வரேன்னா அது அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க பெண்களையும் அவங்களும் சும்மா இல்லை, எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கூடையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பாராட்டு, சின்ன பாராட்டு தான். எல்லா பெண்களுமே எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாராட்டு நம்மளுக்கு கிடச்சிடாதா, இந்த விஷயத்தை பண்ணால் பாராட்டிட மாட்டாங்களா, இந்த சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்க ஜென்ஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு வேலைப்பாடு அதிகமாக இருக்க தான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பாராட்டை வீட்டில் இருக்க பெண்களுக்கு தெரிவிங்க, முக்கியமாக மனைவிக்கு தெரிவிங்க. இதான் இந்த வீடியோட இது. வீடியோ பிடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் வந்து ஒர்க் போகிற லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க்கே அவங்களுக்கு சரியாக இருக்கும், பட் வீட்டில் இருக்க லேடிஸுக்கு மெயினாக யார்கிட்டையாவது கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ ஹஸ்பண்டான நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் டெய்லி ஒரு 10 நிமிஷம் போதும், 10 நிமிஷமாவது அவங்ககிட்ட உட்காந்து என்ன பண்ண இன்றைக்கி, என்னெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அதைத்தான் அவங்க ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு நீங்கள் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க டெய்லியுமே அந்த வேலைகளை ஒரு சுமையாக பார்க்காம சுகமாக செய்வாங்க. நம்ம ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி கேட்பார் என்ன பண்ணேன்னு, ஸோ நம்ம அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசித்து நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லியுமே கொஞ்சம் நேரமாவது அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரின்னு பட்டாலும் ஒரு லைக் கொடுங்க வீடியோக்கு அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு அண்ட் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் மறக்காம பிரஸ் பண்ணி